வணக்கம், நான் உங்க கார்த்திக். ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும், சாரி ஆப்கானிஸ்தான் அமெரிக்கான்னு சொல்கிறத விட ஐஎஸ்ஐஎஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை தான் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏர்போர்ட்டில், காபூல் ஏர்போர்ட்டில் குண்டு போட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்க பிரச்சனை உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் வீடியோ வந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பாருங்கள். அண்ட் நம்ம சேனல்லையுமே ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரியும். அண்ட் இப்போ ஃபைனலாக வந்து ஒரு குண்டு, ஸோ ஒரு சூசைட் பாம்பர், ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து இந்த காபூல் ஏர்போர்ட்டில் இருக்க மக்களை வந்து, ஸோ பாம் வச்சு இதாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேர் சூசைட் பாம் வச்சாங்க. ஸோ வச்சதில் வந்து கிட்டத்தட்ட 170 ஆப்கானிஸ்தான் நேட்டிவ் ஆப்கானிஸ்தான் பீப்புள் இறந்து போயிருக்காங்க. 150 பேருக்கு மேலே அந்த ஏர்போர்ட்டில் உள்ளவங்களுக்கு காயம்பட்டிருக்கேன். இதில் 13 அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி இறந்து போனதில் வந்து பயங்கர காண்டான ஜோ பைடன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ வந்து எப்படி எங்காலும் அடிப்பா, இப்போ நான் பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் தாக்குதலுக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அண்ட் தாக்குதலும் நடந்திருக்கு. அங்கே என்னென்ன நடந்துச்சு அண்ட் இப்போது ஆப்கானிஸ்தானோட முழு தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அமெரிக்கா மேலே, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்க அமெரிக்கன் பீப்புள்ஸ் மேலே குண்டு போட்டவொன்னு பயங்கர காண்டா ஜோ பைடன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, ஸோ அவரோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இங்கெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா மிலிட்ரி ஃபோர்ஸையும் அனுப்பி வச்சுட்டு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், அதாவது மேலேருந்து ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் மேலே குண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குண்டு போட்டதில் அவங்கள சேர்ந்து ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க. இப்போ வந்திருக்க அறிவிப்பு என்ன அப்படின்னா, காபூல் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 31 வரைக்கும் தான், அதாவது இன்னும் 2 வரைக்கும் தான், தாலிபான்ஸ் கிட்ட அமெரிக்கன்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தேவையான சில மக்களை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும், ஸோ வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் எங்கள் நாட்டுக்கு, அதனால் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க வந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள இவங்க எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு அங்கே போகணும். இப்போ வந்து நேட்டிவ் ஆப்கானிஸ்தான்ஸில் எங்களுக்கு தாலிபான்ஸ் கிட்ட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அவங்க ஆட்சியில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு குடும்பம் மட்டும் தான் மிஞ்சும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களும் கிளம்பி வந்து அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மிச்ச சில நாடுகளுக்கும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு, இந்தியா இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க இந்தியன்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்களும் இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி தான் பயங்கரமாக வெல்கம் கொடுத்துருக்காரு, ஏற்றுக்குவோம், பட் சில விஷயங்கள் வந்து கடைபிடிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்றுக்குவோம், கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானை சேர்ந்தா சில பேர் வந்து நீங்கள் இந்தியா வந்தீங்கன்னா மூலம் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த இடத்துல தாலிபானும் ஐஎஸ்ஐஎஸும் கூட்டா ரெண்டு பேருமே சேர்ந்த வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரே அமைப்பு தான். ஸோ தாலிபானை விட ஐஎஸ்ஐஎஸ் கொஞ்சம் மோசமான தீவிரமாத அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஎஸ்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு நோ சொல்லக்கூடாது. பட் தாலிபான் பேட்டர் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு கொஞ்சம் வந்து சில விஷயங்களை கரெக்டாக வச்சுக்கலாம். பட் ஐஎஸ்ஐஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தைங்கிற பேச்சே கிடையாது. நீ நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்பே சொல்லுவாங்க, அதான் வந்து ஐஎஸ்ஐஎஸ். ஸோ நீங்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாலிபான்ஸ் மேலே, தாலிபான்ஸும் ஐஎஸ்எஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் தாலிபான்ஸ் மேலே ஐஎஸ்ஐஎஸ் ஏன் கடுப்பாக இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் கூட வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ நாங்கள் வந்து பேசவே கூட சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன இருந்தாலும் போட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, உனக்கு வந்து முடினா முடிக்க தெரியாதா, நீ அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே சரியான காண்டு. அதனால வந்து அமெரிக்கன்ஸ் கிட்டேயும் ஆப்கானிஸ்தான் போக வேணாம், ஆப்கானிஸ்தான்லேயே இருக்க வேணாம், அப்புறம் வந்து தாலிபான்ஸ் கிட்டே இருக்க வேணாம், ஐஎஸ்ஐஎஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்போ ஆப்கானிஸ்தானை, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து யார் தலை உருண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானோட நேட்டிவ் பீப்புள்ஸ் தலை தான் உருண்டுகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே அவ்வளோ ஒரு குப்பை, அதோட வந்து சாக்கடை, இதில் தான் மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு நாடே போயிட்டு ஒரு ஏர்போர்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், இதே மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ வேஸ்ட்டை போட இடம் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து மறுபடியும் ஜோ பைடன் கிட்ட வந்து அறிவிப்பு வருது, மறுபடியும் உங்கள் காபூல் ஏர்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 31 தான் இந்த எவாக்குவேஷன், அதாவது எவாக்குவேஷனாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மக்களை கொண்டுட்டு போகிறது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கனடா, பிரிட்டிஷ் இவங்க எல்லாருமே வந்து கனடா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து நேற்று ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க விஷயங்கள் நேற்று ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலி இந்த பிரச்சனை வந்து யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா
தாலிபன்ஸ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருந்துச்சு. பட் அமெரிக்கா வந்து ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் இருக்கும் போது அமெரிக்கா உள்ள வந்துட்டாங்க. ஸோ உள்ள வந்ததுனால அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் தாலிபன்ஸ்க்கும் மாறிச்சு. பட் இப்போ தாலிபன்ஸ் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஐஎஸ்ஐஎஸ்கே அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புக்கு எதிராக இருக்காங்க. அண்ட் தாலிபன்ஸ் எதுக்காக போராடுறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் எங்கே கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலிபன்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்காவுமே ஆப்கானிஸ்தான் தங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து வேற வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு விலகும் போது வந்து ஐஎஸ்ஐஎஸ்கே சம்மந்தமே இல்லாமல் 15 அமெரிக்கன் பீப்புள்ஸ் வந்து கொண்டாங்க. ஸோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இந்த பீப்புள் வந்து கொண்டாங்க. ஸோ கொண்டக்கப்புறம் பயங்கர காண்டாகி இப்போ ஜோ பைடன் வந்து அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அது 2 பேர் இறந்து போய் கொஞ்சம் பேர் காயமடைச்சு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஈஸ்ட் பக்கம் போனால் அவங்க வந்து ஒரு முகாம் போட்டு அங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவும். அண்ட் இப்போ மேல முடிவு என்ன அப்படிங்கிறீங்கன்னா வந்து 31ஆம் தேதிக்கு மேலே தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விஷயங்களை வந்து ஆப்கானிஸ்தானும் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து ஆப்கானிஸ்தான் பீப்புள் தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போயிட மாட்டோமா, தாலிபன்ஸ் கிட்ட மாட்டினா அவங்க சாகடிச்சிருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த டைம்லேயும் வந்து மிச்ச சில நாடுகள் வந்து எதுவுமே பேசாமல் எதையும் கண்டுக்காமல் பெருசாக இது பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு முத முதல்ல என்ன வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நாங்கள் ஒரு டாமினேட்டிங் கண்ட்ரி, அடுத்த கண்ட்ரியோட பிரச்சனை கூட நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் அமெரிக்கா வந்தாங்க. அண்ட் கடைசியில் வந்து தாலிபன்ஸ் கிட்ட மூலி இதுக்கு மேலே முடியாத சாமி அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிற டைமில் தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து தாலிபானை வந்து சாரி ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான்ஸ் ஃபுல்லாக கைப்பற்றி அண்ட் கடைசியாக பஞ்ச்ஸ்ரீ வேலி, ஸோ இந்த கட்டம் இன்னும் கைப்பற்றாமல் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து அந்த ஊரோட ஒரு முக்கிய சில வீரர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ உள்ளே இருந்துகிட்டு இருக்கவும் நிறையா விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிறதா இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள, ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டர் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக். Bitch, I wanna party like this.